மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 எண்கள் பாடத்தில் முழு எண்கள் என்றால் என்ன, முழு எண்களின் பண்புகள் யாவை என்பது பற்றி பார்ப்போம். பாடத்திற்கு செல்வதற்கு முன்னால் மாணவர்களே, விளையாட்டு என்றாலே உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் தானே? ஆம், வாருங்கள் எண்களோடும் எண்ணோடும் சற்று விளையாடிவிட்டு செல்வோமா? சரி, இப்போ முதலில் நான் விளையாட்டின் விதிகளை கூறிவிடுகின்றேன். முதலில் நாம் ஒரு ஈரிலக்க எண்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது 3 இலக்க எண்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஓரிலக்க எண்களாக இருக்கக்கூடாது. இதில் முதலில் யார் தொடங்குகின்றார்களோ அவர்தான் முடிக்க வேண்டும். இதில் 5 எண்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும். இதுதான் இந்த விளையாட்டின் விதிமுறைகள். முதலில் ஆட்டத்தை நானே தொடங்குகின்றேன். நான் ஒரு ஈரிலக்க எண்களை முதலில் எழுதிக்கொள்கின்றேன். 43. இப்பொழுது இந்த தொடரில் எத்தனை எண்கள் இடம்பெறப் போகின்றது? 5 எண்கள். இந்த 5 எண்களையும் நாம் கூட்டினால் என்ன வரும் விடை அப்படி என்பதை நான் முதலிலேயே எழுதிக்கொள்கின்றேன். 241. இதில் 5 எண்கள் இடம்பெறப் போகின்றது. அந்த 5 எண்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 241 இருக்கும். முதலில் நான் ஒரு எண்ணை எழுதிக்கொள்கின்றேன், 43. மாணவர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணை கூறுங்கள் பார்க்கலாம். 53. வாழ்த்துக்கள். இப்பொழுது யார் எழுத வேண்டும் என்னை? நான் எழுத வேண்டும். இப்பொழுது நான் எழுதுகின்றேன், 46. மாணவர்கள், இப்பொழுது யார் என்னை கூற வேண்டும்? நீங்கள் கூற வேண்டும். 54. இப்பொழுது யார் எழுத வேண்டும் என்னை? நான் எழுத வேண்டும். நான் ஒரு எண்ணை எழுதிக்கொள்கின்றேன். இப்பொழுது இந்த தொகுப்பில் எத்தனை எண்கள் இடம்பெற்றுள்ளது? 5 எண்கள் இடம்பெற்றுள்ளது. அப்போ விதியின்படி 5 எண்கள் இதில் இடம்பெற்றுள்ளது. இப்பொழுது இந்த 5 எண்களையும் கூட்டி பார்ப்போமா? 3, 3, 6, 6, 2, 12, 12, 4, 16, 16, 5, 21, 1, மீதம் 2, 4, 2, 6, 6, 11, 11, 4, 15, 15, 5, 20, 24, வந்துவிட்டதா? அப்போ இந்த விடையை நான் என்ன செய்தேன்? முதலிலேயே நான் எழுதிக்கொண்டேன். கூட்டி பார்த்தால் அதே விடை வருகிறது. ஆச்சரியமாக உள்ளதா உங்களுக்கு? அப்போ இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இந்த விளையாட்டை உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் விளையாடுவதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? அப்பொழுது இந்த விளையாட்டை எப்படி விளையாடுவது என்று தெரிந்து கொள்ளுங்கள். 43 என்ற எண் நான் எழுதிய எண், 53 என்பது நீங்கள் கூறிய எண். அடுத்து இப்பொழுது நான் ஒரு எண்ணை எழுத வேண்டும். அந்த எண்ணை எப்படி எழுத வேண்டும்? நீங்கள் கூறிய 5 இந்த 4 கூட்டினால் 9, இந்த 3 6 கூட்டினால் 9. இதுதான் நான் எழுதிய எண். நீங்கள் கூறிய எண் 54. இப்போ 5 எதை கூட்டினால் 9 வரும்? 4 கூட்டினால் 9 வரும். 4 எதை கூட்டினால் 9 வரும்? 5 கூட்டினால் 9 வரும். இதுதான் இந்த விளையாட்டோட விதி. நீங்கள் இனிமேல் உங்கள் நண்பர்களோடு இந்த விளையாட்டை விளையாடலாம். அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் பொழுதையும் நாம் கணிதம் இல்லாமல் கடந்துவிட முடியுமா? நிச்சயமாக நம்மளால் ஒரு நாள் பொழுதையை கூட கணிதம் இல்லாமல் கடந்துவிட முடியாது. காலையில் தூங்கி விழிப்பது முதல் இரவு உறங்குவது வரை நாம் கணிதத்தை பயன்படுத்துகின்றோம். காலையில் எத்தனை மணிக்கு நாம் விழித்தோம், எத்தனை மணிக்கு நாம் உறங்குகின்றோம், இன்றைக்கு என்ன தேதி, இன்றைக்கு எத்தனை மணிக்கு நாம் பள்ளிக்கூடம் செல்கின்றோம், இது எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே எண்களின் அடிப்படையில் தான் உள்ளது. பூமி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ள காலம் 365 நாட்கள். இதுவும் ஒரு எண் தானே. அப்போது இந்த பிரபஞ்சமே எண்களை சூழ்ந்துதான் அமைந்துள்ளது. இது மூலமாக நம் எண்கள் வந்து வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போது எண்கள் இல்லை என்றால் கணிதம் இல்லை என்று தான் நம்மால் கூற முடியும். எண்கள் கணிதத்திற்கு மிகவும் முக்கியமானது. இதைத்தான் நீரின்றி அமையாது உலகு, எண்களின்றி அமையாது கணித உலகு என்று கூறுவார். எண்களில் நாம் அடிப்படையாக தெரிந்த எண்கள் நமக்கு தெரியும், எண்கள் பல எண்கள் நமக்கு தெரியும். இப்போ அடிப்படை எண்கள்னு பார்த்தோம்னா 1 ஆரம்பிக்கக்கூடிய எண்களை தான் நம்ம அடிப்படை எண்கள்னு சொல்கிறோம். 1, 2, 3, 4 என்று தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும், முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கும் ஒரு எண்களின் தொகுப்பு. இந்த 1 ஆரம்பித்து முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கும் ஒரு எண்களின் தொகுப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இயல் எண்கள் அப்படி என்று சொல்கின்றோம். இந்த இயல் எண்களை ஆங்கிலத்தில் நேச்சுரல் நம்பர்ஸ் என்று குறிக்கலாம். இந்த நேச்சுரல் நம்பர்ஸின் முதல் எழுத்தான எண்ணை தான் நாம் இயல் எண்களுக்கான குறியீடாக நாம் பயன்படுத்துகின்றோம். அப்போது நேச்சுரல் நம்பர்ஸோட முதல் எழுத்து எண். அப்போ எண் என்பது இயல் எண்களுக்கு குறியீடாக நாம் பயன்படுத்துகின்றோம். அப்போது எண்ணுங்கிற தொகுப்பை நம்ம எப்படி கூறலாம்? 1, 2, 3, 4, 5 இப்படி முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கும் இந்த தொகுப்பை தான் நாம் இயல் எண்கள் என்று கூறுகின்றோம். சரி,
இந்த இயலெண்ணிற்கும் இந்த பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? இந்த பூஜ்ஜியம் என்ற எண்ணை இந்த இயலெண்களின் தொகுப்போடு கொண்டு போய் சேர்க்கும்போது எந்த இடத்தில் கொண்டு போய் அந்த தொகுப்புள் சேர்க்கலாம், எந்த இடத்துல வேண்டுமானாலும் சேர்க்கலாமா? கிடையாது. இயலெண்களில் முதல் எண் எது சொல்லுங்க? ஒன்று. அருமையாக சொன்னீங்க. அந்த ஒன்றுக்கு முன்னால் இந்த பூஜ்ஜியம் என்ற எண்ணை கொண்டு போய் சேர்க்கும்போது அப்போ எண்கள் எதிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது? 0, 1, 2, 3, 4, 5 என்று முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கின்றது. அப்போ இந்த தொகுப்பானது எப்படி மாற்றம் அடைந்துள்ளது? பூஜ்ஜியத்தில் தொடங்கி 1, 2, 3 என்று சென்று கொண்டே இருக்கின்றது. அப்போது பூஜ்ஜியத்தில் தொடங்கி முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கும் ஒரு எண்களின் தொகுப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், முழு எண்கள் என்று கூறுகின்றோம். இந்த முழு எண்களை ஆங்கிலத்தில் எப்படி குறிப்பிடலாம்? ஹோல் நம்பர்ஸ். அப்போ இந்த ஹோல் நம்பர்ஸில் உள்ள முதல் எழுத்து என்ன? டபிள்யூ. அப்போ முழு எண்களை எந்த எழுத்தால் நாம் குறிக்கலாம்? டபிள்யூ என்ற எழுத்தால் குறிக்கலாம். இப்போ இந்த டபுள்யூ என்ற தொகுப்பு எப்படி இருக்கும்? டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5 என்று முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கின்ற ஒரு தொகுப்பாக மாற்றமடைகின்றது. அப்போ இதைத்தான் நாம் என்ன கூறுகின்றோம்? முழு எண்கள் என்று நாம் கூறுகின்றோம். அப்போது 0 என்ற ஒரு எண், ஒரு சிறிய எண், அந்த எண் இயலன்களில் சென்று சேர்க்கும்போதும் அந்த இயலன்களின் பெயரே மாற்றமடைய செய்கின்றது. அந்த இயலன்கள் என்னவா மாற்றம் அடைந்து விட்டது? முழு எண்கள் என்று பெயர் மாற்றம் அடைந்து விட்டது. அப்போது 0 என்ற எண் ஒரு தொகுப்பில் கொண்டு போய் சேரும்போது அந்த பெயரை மாற்றமடைய செய்கிறது. அப்படி என்றால் இந்த பூஜ்ஜியம் என்ற எண் கணித துறையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். சரி, இந்த பூஜ்ஜியத்தை பற்றி நாம் இன்னும் நிறைய தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கணிதத்தில் ஒரு முக்கியமான எண்ணு சொல்கிறோம் இல்லையா, அதனால் இதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போது இயலன்களில் மிகச்சிறிய எண்ணுன்னு எதை நம்ம சொல்கிறோம் சொல்லுங்கள்? 1. அருமையாக சொன்னீங்க. இப்போ முழு எண்களின் தொகுப்புக்கு வந்துடுங்க. முழு எண்கள்னால் என்ன? 0 ஆரம்பிக்கிற. அப்போ எந்த எண் முதல்ல ஆரம்பிக்குது? 0. அப்போ இந்த தொகுப்பில் எது மிகச்சிறிய எண்? 0 என்ற எண் மிகச்சிறிய எண், பூஜ்ஜியம் அல்லது சுழியம் என்று கூட நாம் சொல்லலாம். அப்போது இந்த முழு எண் தொகுப்பில் பூஜ்ஜியம் என்பது மிகச்சிறிய எண். சரி, இப்பொழுது இதிலிருந்து சில நம்ம வினாக்களை கேட்கலாம். நாம் முன்னி தொடரியை பற்றி முந்தைய வகுப்பில் நாம் படித்திருக்கின்றோம். இப்போ இயலன்களில் இந்த ஒன்றுக்கு முன்னால் ஏதாவது எண் இருக்கின்றதா பாருங்கள். இல்லை. அப்போ 1 என்ற எண்ணிற்கு முன்னி இருக்கின்றதா? இல்லை. அப்போது இயலன்கள் தொகுப்பில் 1 என்ற எண்ணிற்கு முன்னி கிடையாது. அதே போன்று முழு எண்களின் தொகுப்புக்கு வாங்க. முழு எண்கள் தொகுப்பில் எது முதல் எண்ணாக இருக்குது? பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்திற்கு முன்னர் ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ பூஜ்ஜியத்திற்கு முழு எண்களில் முன்னி இருக்கா? கிடையாது. அப்போ பூஜ்ஜியத்திற்கு முன்னி இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்போது எல்லா இயலன்களையும் நம்ம முழு எண்கள் சொல்ல முடியுமா? சொல்லலாம். எப்படி? இப்போ முழு எண்கள் 0, 1, 2, 3 என்று ஆரம்பிக்கின்றது. இயலன்கள் எதில் ஆரம்பிக்கின்றது? 1, 2, 3 என்று. அப்போ இந்த முழு எண் தொகுப்புக்குள்ளே 1, 2, 3 எண் எல்லாமே இருக்கத்தானே செய்கின்றது. அப்போது எல்லா இயலன்களையும் நாம் என்னவென்று கூறலாம்? முழு எண்கள் என்று நம்மால் கூற முடியும். அப்போது முழு எண்களில் 0 முன்னி இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சு. இன்னும் நம் கூடுதலாக எந்த ஒரு எண்ணை அதே எண்ணால் கூட்டினால் அதே எண் கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூஜ்ஜியம். அருமையாக சொன்னீங்க. ஒரு பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தோடு கூட்டும்போது பூஜ்ஜியம் தான் கிடைக்கும். அப்போது அந்த பூஜ்ஜியத்துக்கு மட்டும் சிறப்பு இருக்குது. ஒரு எண்ணை அதே எண்ணுடன் கூட்டும்போது அதே எண் கிடைக்கும், வேறு எந்த எண்ணிற்கும் அந்த சிறப்பு இல்லை. பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்துடன் கூட்டும்போது பூஜ்ஜியம் தான் கிடைக்கின்றது. அப்போது அந்த பூஜ்ஜியத்திற்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கின்றது. எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? நமக்கு கிடைக்கக்கூடிய விடை பூஜ்ஜியம் தான் நமக்கு கிடைக்கும். பூஜ்ஜியத்தை எந்த எண்ணால் வகுத்தாலும் என்ன நமக்கு விடை கிடைக்கும் சொல்லுங்கள் மாணவர்களே. அருமையாக சொன்னீங்க. பூஜ்ஜியத்தை எந்த எண்ணால் வகுத்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை பூஜ்ஜியம் தான். சரி, இதை சற்று மாற்றி பார்க்கலாம். எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் வகுக்க இயலுமா? மேலே ஒரு நம்பர், கீழே பூஜ்ஜியம். இந்த எண்ணை நம்மால் வகுக்க முடியுமா? இரண்டில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குது அப்படிங்கிற விடை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு எண்ணை பூஜ்ஜியத்தால் வகுப்பது என்பது இன்னும் வரையறை செய்யப்படவில்லை. அதற்கான விடை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை என்னவென்று கூறுகின்றார்கள்னால் முடிவிலி, அதற்கு இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றுதான் கூறுகின்றார்கள். அப்படி பூஜ்ஜியத்தோட சிறப்புகளை நாம் அடுக்கிக்கொண்டே இருக்கலாம். சரி, இப்போ எண்கள்னால் என்ன, முழு எண்கள்னால் என்ன, அந்த 0 என்ற எண், அந்த முழு எண் தொகுப்பு எப்படி உருவாகின்றது, இப்படியெல்லாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட அந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்து உலகத்திற்கு கொடுத்தவர்கள் யார்? இந்தியர்களாகிய நாம் தான். ஆகவே முதலில் இந்தியர்கள் என்பதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். இப்போது இந்த முழு எண்களின் பண்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். முழு எண்களின் பண்புகளை நாம் ஏன் படிக்கணும்? அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? அன்றாட கணித செயல்பாடுகளை, கணிதத்தில் கணித செயல்பாடுகளை தெளிவாகவும் பிழையின்றி எழுதுவதற்கும் இந்த முழு எண்கள் பண்புகளை நம்ம அவசியமாக
தெளிவுபடுத்தி ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நம் கணிதத்தை மிக எளிமையாகவும் தவறின்றியும் பிழையின்றி நம்மால் செய்ய முடியும். முதலாவதாக அந்த முழு எண்களின் பண்புகளை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த பண்புகளில் நிறைய வகைகள் இருக்குது. முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய பண்பு கூட்டல் மற்றும் பெருக்கலின் பரிமாற்று பண்பு. முதல் கூட்டலின் பரிமாற்று பண்பு என்னன்னு பார்க்கலாம். பரிமாற்றம்ங்கிற வார்த்தையில் நமக்கு அடங்கியிருக்குது, பரிமாறிக்கொள்வது. இங்கே இருக்க பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வது. அப்போது இரண்டு எண்களை கூட்டும்போது அவ்வெண்களின் வரிசை அவற்றின் கூடுதலை பாதிக்காது, இது கூட்டலின் பரிமாற்று பண்பு எனப்படும். இப்போ இரண்டு எண்களை கூட்டும்போது அவ்வெண்களின் வரிசையை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா 43 கூட்டல் 57 இஸ் ஈக்குவல் டு 57 கூட்டல் 43. அப்போ இரண்டு புறங்களையும் நாம் நன்றாக கவனித்தால் நமக்கு தெரியும், இரண்டு புறங்களிலும் ஒரே எண்கள் தான் இடம்பெற்றுள்ளது. இந்த புறம் இடதுபுறம் 43 என்ற எண் முதலிலும் 57 என்ற எண் இரண்டாவதிலும் இடம்பெற்றுள்ளது. அதே வலதுபுறம் நாம் கவனித்தால் 57 என்ற எண் முதலிடத்திலும் 43 எண் இரண்டாம் இடத்திலும் இடம்பெற்றுள்ளது. அப்போ இரண்டு புறங்களிலும் இடம்பெற்றுள்ள எண்கள் சமமாகத்தான் உள்ளது. இந்த பக்கம் என்ன எண்கள் இருக்கின்றதோ அதே மாதிரி தான் அந்த பக்கமும் அந்த எண்கள் இருக்கின்றது. இப்போ இது ரெண்டோட கூடுதலை நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா 43னா 57 கூட்டினால் என்ன கிடைக்கும் நமக்கு சொல்லுங்கள், 100. அருமையாக சொன்னீங்க. அதே 57 43 கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு, 100. அப்போ அருமையாக சொன்னீங்க மாணவர்கள். அப்போ இரண்டு புறங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு விடை எப்படி இருக்குது, 100. அந்த பக்கம் கிடைக்கக்கூடிய விடை எப்படி இருக்குது, 100. அப்போ இரண்டு மதிப்புகளும் எப்படி இருக்கின்றது, சமமாக இருக்கின்றது. அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்கின்றோம், கூட்டலின் பரிமாற்ற பண்பு. அப்போ இடங்களின் வரிசையை தான் நாம் மாற்ற வேண்டுமே ஒழிய இலக்கங்களை நம்ம மாற்றம் செய்யக்கூடாது, இடத்தின் வரிசையை மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். இதே போன்று தான் பெருக்கல், பெருக்கலுக்கான பரிமாற்ற பண்பு. இரண்டு எண்களை பெருக்கும்போது அவ்வெண்களின் வரிசை அவற்றின் பெருக்கலை பாதிக்காது. எப்படி கூட்டலை பாதிக்காதோ அதே போன்று தான் பெருக்கலையும் பாதிக்காது. அப்போ வரிசையை நாம் மாற்றிக்கொள்ளலாம், இது பெருக்கலின் பரிமாற்று பண்பு எனப்படும். இப்போது பார்த்தீங்கன்னா 12 × 15 இஸ் ஈக்குவல் டு 15 × 12. இப்போது இரண்டு புறங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தமையானால் இரண்டு புறமும் ஒரே எண்கள் தான் இடம்பெற்றுள்ளது. 12 இந்த பகு 12 முதலில் இருக்கின்றது, அந்த பகு 12 இரண்டாம் வரிசையில் உள்ளது. இந்த புறம் 15 இரண்டாம் வரிசையில் உள்ளது, இங்கு 15 முதல் வரிசையில் உள்ளது. அப்போது இங்கு எண்களின் வரிசை மட்டுமே மாற்றம் அடைந்துள்ளது. அப்போ 12 × 15 எவ்வளவு நமக்கு கிடைக்கின்றது, 180. அப்போ அந்த பக்கம் 15 × 12 எவ்வளவு, 180. அப்போ இரு புறங்களில் உள்ள விடைகளின் மதிப்பு சமமாக உள்ளது. ஆகவே பெருக்கலின் நம் வரிசையை கருத்தில் கொண்ட தேவையில்லை. அப்போது முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. என்ன மாணவர்களே புரிகின்றதா? அப்போ முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது என்பதை இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை நம்ம ஒரு படத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். படத்தில் பார்த்தோமேனால் கிடைமட்டமாக 4 நட்சத்திரங்களும் செங்குத்தாக 5 நட்சத்திரங்களும் உள்ளன. அப்போ இதில் இந்த கட்டத்தில், இந்த செவ்வக கட்டத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன, 4 × 5 = 20 நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. அதை இன்னொரு படத்தை கவனிங்கள், அதே படத்தை நாம் வந்து சற்று சுழற்றி அதனோட திசையை மட்டும் மாற்றிருக்கின்றோம். அதே படம் தான், ஆனால் சற்று அதை சுழற்றி கிடைமட்ட வரிசைக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ கிடைமட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 என்ற நட்சத்திரங்களும் செங்குத்து வரிசையில் 4 என்ற நட்சத்திரங்களும். அப்போ அந்த செவ்வகத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளது, 20 நட்சத்திரங்கள். இந்த படத்தில் 4 × 5 = 20. இந்த பக்கம் உள்ள படத்தை அதே படம் தான், படத்தின் திசையை மட்டும் சுழற்றி பார்க்கும்போது 5 × 4 = 20 என்று நமக்கு கிடைக்கின்றது. அப்போ இதன் மூலமாக பெருக்கலின் பரிமாற்ற பண்பை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து பண்புகள் நம்ம போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் தான் நம்ம வந்து பரிமாற்ற பண்பு பார்த்தோம். இப்போது கழித்தலுக்கு நம்ம போவோம். இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 7 × 3 7லேருந்து 3 கழிச்சா எவ்வளோ கிடைக்கும், 4. பெரியனிலிருந்து சிறியனை கழிக்கிறோம். ஆனால் இதே 3லிருந்து 7 கழிக்கணும். அப்போ சிறியனிலிருந்து பெரிய எண்ணை நாம் கழிக்கணும். 7லிருந்து 3 நாம் கழித்து விடலாம், 4 என்று சொல்லலாம். சிறிய எண்ணிலிருந்து நாம் பெரிய எண்ணை கழிக்கிறோம். அப்போ இங்கே தான் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து நம்ம செய்யணும். அப்போ சிறிய எண்ணிலிருந்து நாம் பெரிய எண்ணை கழிக்கும்போது என்ன செய்ய வேண்டும், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணிற்கான குறி என்னவோ அதை நாம் அதோட விடையில் இட வேண்டும். இப்போ 3லிருந்து 7 கழித்தால் அப்படிங்கும்போது நம்ம 7லிருந்து 3 கழித்து
7 என்பது பெரிய எண், அதற்கான குறியீடின் மைனஸ் என்பதை 4 அருகில் இட வேண்டும். இப்போ இந்த பக்கம் கிடைத்திருக்க விடை 4, இங்கு கிடைத்திருக்க விடை மைனஸ் 4. 4 என்பது முழு எண், தொகுப்பில் இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, இந்த மைனஸ் 4ங்கிற எண் இந்த நீங்க சொல்ற அந்த முழு எண்கள் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதா? மைனஸ் 4ங்கிற எண் கிடையாது. அப்போ இந்த மைனஸ் 4 என்ற எண் அந்த முழு எண்கள் தொகுப்பிலேயே இல்லைங்கும்போது இந்த பரிமாற்றம் பண்ணும்போது சரியாக வருமா? நிச்சயமாக வராது. அப்போது 7-3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3-7 என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்போது கழித்தலில் வந்து பரிமாற்றம் பண்பு நிறைவு செய்யப்படவில்லை. அதே போன்று தான் வகுத்தல். 12 - 6 என்ன கிடைக்கும்? நமக்கு 2. ஆனால் 6 - 12 வகுத்தால் நமக்கு 2 கிடைக்குமா? கிடைக்காது. 1/2. அப்போ 2 விடைகளும் சமமாக உள்ளதா? கிடையாது. அப்போது வகுத்தலில் 12 - 6 இஸ் நாட் ஈக்குவல் டு 6/12. அப்போது வகுத்தல்னு பார்த்தோம்னாலும் நம் பரிமாற்ற பண்பை நிறைவு செய்யாது. அப்போ கழித்தலும் வகுத்தலும் பரிமாற்ற பண்பை நிறைவு செய்யாது. கூட்டலும் பெருக்கலும் பரிமாற்ற பண்பை நிறைவு செய்யும். 2வது பண்புன்னு பார்த்தோம்னா கூட்டல் மற்றும் பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. பல எண்களை கூட்டும்போது அவ்வெண்களின் வரிசையை பற்றி கருத்தில் கொள்ள தேவையில்லை. இது கூட்டலின் சேர்ப்பு பண்பு. இதே வரையறை தான் நம்ம பரிமாற்ற பண்புக்கு சொன்னோம். பல எண்களை கூட்டும்போது அவை எண்களின் வரிசையை பற்றி கருத்தில் கொள்ள தேவையில்லை. இது கூட்டலின் சேர்ப்பு பண்பு. ஆனால் அங்கும் இங்கும் இன்னும் சற்று வேறுபடுகின்றது. அங்கு 2 எண்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் அந்த பண்பை சரிபார்த்தோம். இங்கு சேர்ப்பு பண்பு எனும்போது 3 எண்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அப்போது இங்கே சேர்ப்பு பண்பில் எத்தனை எண்கள் நமக்கு தேவைப்படுகிறது? 3 எண்கள் தேவைப்படுகிறது. இந்த 3 எண்களையும் ஓர் எண்ணை இன்னொரு எண்ணால் நம்ம ஜோடி சேர்த்து நம் கூட்டினால் எப்படி இதோட விடை எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா 43 - 57 ப்ராக்கெட், இது ரெண்டும் ஒரு ஜோடியாகவும் 25 தனியாகவும் வச்சிடும். அதே இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வலதுபுறம் பார்த்தோம்னா 43 - 57 25 ஒன்றாக சேர்த்துள்ளோம். அப்போ இந்த பக்கம் இடதுபுறம் 43 - 57 என்று ஜோடியாக எடுத்துக்கொண்டு 25 தனியாக வைத்துக்கொண்டோம். ஆனால் அதே வலதுபுறத்தில் பார்த்தோமேயானால் 43 தனியாக வைத்துக்கொண்டு 57 - 25 நாம் கூட்டிக் கொள்கின்றோம். இப்போ 43 - 57 முதலில் ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம கூட்டிக்கணும். 43 - 57 கூட்ட வேண்டும். கூட்டினால் என்ன கிடைக்கும் நமக்கு? 100. 100 - 25 கூட்டினால் என்ன கிடைக்கும்? 125. சரி, நம் வலதுபுறம் பார்க்கலாம். 43 - ப்ராக்கெட்டில் என்ன எண் இருக்கின்றது? 57 - 25. 57 - 25 கூட்டினால் 82. 82 - 43 கூட்டினால் என்ன கிடைக்கும்? 125. அப்போ இருபுறங்களிலும் கூட விடை எப்படி இருக்கின்றது? சமமாக இருக்கின்றது. அதை தான் நாம் முன்னரே சொன்னோம், கூட்டலில் எண்களின் வரிசையை கருத்தில் கொள்ள தேவையில்லை. அப்போது இதன் மூலமாக நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம்? கூட்டலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. அடுத்து இதே மாதிரி தான் பெருக்கலுக்கு. பல எண்களை பெருக்கும்போது அவ் எண்களின் வரிசை பற்றி கருத்தில் கொள்ள தேவையில்லை. இது பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. அதே போன்று தான் இங்கு 3 எண்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். 12 - 15 - 7 பெருக்குகின்றோம். இஸ் ஈக்குவல் டு அதே எண்கள் தான். எண்களில் எந்த மாற்றம் ஏற்படவில்லை. நாம் ஜோடியை மட்டும்தான் மாற்றி சேர்க்கின்றோம். சேர்ப்பு பண்பில் அதான் நம்ம கவனிக்க வேண்டும். ஜோடியை மட்டும் மாற்றிக்கொள்கின்றோம். இப்போ ஈக்குவல் டு வலதுபுறம் என்ன பண்ணுறோம் நம்ம? 12 - 15. 12 - 15 ஒன்றாக சேர்த்துக்கொள்கின்றோம். 7 தனியாக வைத்துக் கொள்கின்றோம். அப்போ 2 புறங்களையும் எண்கள் ஒரே எண்களாக தான் இருக்கின்றது. அப்போ பெருக்கல் நம் பரிமாற்ற பண்புகளே பார்த்து விட்டோம். எண்களின் வரிசை நமக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோமேயானால் பெருக்கலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. அப்போ முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. அடுத்த பரிமாற்ற பண்புகளை எப்படி பார்த்தோம் நம்ம? கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் பரிமாற்ற பண்பை நிறைவு செய்யாதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே போன்றுதான் கழித்தல் மற்றும் வகுத்தலின் சேர்ப்பு பண்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 2 எண்களை எடுத்துக்கொண்டு வரிசையை மாற்றினோம் கழிக்கும்போது, அப்பொழுது பரிமாற்ற பண்பு நிறைவு செய்யப்படவில்லை. 2 எண்களுக்கே வரிசையை மாற்றும் போது சரியாக பொருந்தவில்லை. அப்படி என்றால் 3 எண்களுக்கு நாம் வரிசையை மாற்றி கூட்டினால் சரியாக இருக்குமா? இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போது கழித்தல் மற்றும் வகுத்தலுக்கானது சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யாதுங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ முழு எண்களின் கழித்தல் மற்றும் வகுத்தலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யாது. அடுத்து 3வது பண்புன்னு பார்த்தோம்னா கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இப்போ இந்த மேற்கண்ட அமைப்பிலிருந்து நாம் பின்வரும் சமன்பாட்டை குறித்துக் கொள்கின்றோம். 2வது சமன்பாடு என்ன? 37 - 102. இந்த 102 நாம் பிரித்துக் கொள்கின்றோம். எப்படி எழுதலாம்? 102 இரு எண்களின் கூடுதலாக நம்மால் எழுத முடியும்.
இருந்தாலும் 100 அடிப்படை என்னாக வருமானா கணக்கீடு செய்வதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் 102 ஐ 100 கூட்டல் 2 என்று நாம் பிரித்து கொள்கின்றோம். அப்ப இது எப்படி அந்த பக்கம் மாறுகின்றது? இஸ் ஈக்குவல் டு 37 ஐ 100 உடன் பெருக்கிக் கொள்கின்றோம். அடுத்து 37 ஐ 2 உடன் பெருக்கிக் கொள்கின்றோம். அப்ப 37 ஐ 100 உடன் பெருக்கிக் கொண்டு வருகின்ற விடையையும் 37 ஐ 2 உடன் பெருக்கிக் கொண்டு வருகின்ற விடையையும் கூட்ட போகின்றோம். அப்ப கூட்டும்போது இரண்டு புறங்களின் விடைகளின் மதிப்பு சமமாகத்தான் இருக்கும். இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, ஒரு எண்ணை இரண்டு எண்களின் கூடுதலோடு பெருக்கி கிடைக்கும் பெருக்குத்தொகையை இரண்டு பெருக்குத்தொகைகளின் கூடுதலாக குறிப்பிட முடியும். ஏன் இதை பங்கிட்டு பண்ணும்னு சொல்கிறோம்? இங்கு இரண்டு குறிகள் இடம்பெறுகின்றது. பெருக்கலும் வருகிறது, கூட்டலும் வருகிறது. அப்போ இரண்டு குறிகள் பங்கிட்டு கொள்வதால் இதை நாம் என்ன சொல்கிறோம்? பங்கிட்டு பண்ணும்னு நாம் கூறுகின்றோம். மூன்றாவது அமைப்பிலிருந்து நாம் பின்வரும் சமன்பாட்டை குறித்து கொள்கின்றோம். 37 பெருக்கல் 100 மைனஸ் 2. அப்போ 98 எப்படி எழுதலாம்னா, 100 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, அப்போ 37 என்ற எண் இந்த அடைப்புக்குறியில் இருக்கின்ற இரண்டு எண்களையும் பெருக்கும். அப்போ 37 100 பெருக்க வேண்டும் கழித்தல் 37 2 பெருக்க வேண்டும். அப்போ 37 பெருக்கல் 100 மைனஸ் 2, இதை வைத்தே நம்ம அந்த விதியை குறிப்பிடலாம். 100 மைனஸ் 2 ப்ராக்கெட்டில் என்ன நம்பர் இருக்குது? இரண்டு எண்களின் கழித்தல். அப்போ கழித்தலின் மீதான வெளியில் எந்த 37 என்ற எண் பெருக்கிக் கொண்டிருக்கின்றது. அப்போ கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்புன்னு இந்த எண்களை வைத்து நாம் சொல்லலாம். ஓர் எண்ணை இரண்டு எண்களுக்கு இடையேயான வித்தியாசத்தை பெருக்கி கிடைக்கும் பெருக்குத்தொகையை இரண்டு பெருக்குத்தொகையின் வித்தியாசமாக குறிப்பிட முடியும். இதைத்தான் நம்ம அந்த அமைப்பில் குறித்திருக்கின்றோம். இது கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பு எனப்படும். அப்போது கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு எப்படி இருக்கின்றது? சரியாக இருக்கின்றது. அப்போ கூட்டல் மற்றும் கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு நிறைவு செய்கிறது. கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பை ஒரு படத்தின் மூலமாக விளக்கலாம். இந்த படத்தில் பார்த்தோம்னா, கிடைமட்டமாக 18 கட்டங்களும் செங்குத்தாக 6 கட்டங்களும் இருக்கின்றது இந்த செவ்வக படத்தில். அப்போது மொத்த கட்டங்கள் எத்தனை? அப்போ அந்த 18 6 பெருக்கினால் நம்ம கிடைக்கக்கூடிய எண் தான் அந்த செவ்வக வடிவத்தில் உள்ள மொத்த கட்டங்களின் எண்ணிக்கை. 18 6 பெருக்கினால் நம்ம கிடைப்பது என்ன? 108. இந்த 18 என்ற எண்ணை அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு நாம் பிரிச்சிருக்கோம். எப்படி பிரித்திருக்கின்றோம்? 18 10 கட்டங்களாகவும் அடுத்த படத்தில் 8 கட்டங்களாகவும் நாம் பிரித்திருக்கின்றோம். ஆனால் செங்குத்து வரிசை நாம் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அது படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கே புரியும். செங்குத்து வரிசை 6 தான் இந்த படத்திலும் அடுத்த படத்திலும் 6 தான் இருக்கின்றது. அந்த 18 மட்டும் கிடைமட்ட வரிசை 18 உள்ள கட்டங்களை மட்டும் நாம் 10 கட்டங்கள் ஒரு படத்திலும் 8 கட்டங்களை இன்னொரு படத்திலும் நாம் குறித்திருக்கின்றோம். முதல் படத்தில் 10 கட்டங்கள் கிடைமட்டமாக உள்ளது, செங்குத்தாக 6 கட்டங்கள் உள்ளது. அப்போது 10 6 பிரிக்கினால் 60. அடுத்த படத்தில் பார்த்தோமே, என கிடைமட்டமாக 8 கட்டங்களும் செங்குத்தாக 6 கட்டங்கள், ஆக மொத்தம் அந்த செவ்வகத்தில் எத்தனை கட்டங்கள் உள்ளது? 48 கட்டங்கள் உள்ளது. அப்போ 60 கட்டங்களுடன் 48 கட்டங்களை கூட்டினால் 108 கட்டங்கள் நமக்கு கிடைக்கின்றது. அப்போ இரண்டு புறங்களில் உள்ள விடைகள் நமக்கு சமமாக கிடைக்கின்றது. 18 பெருக்கல் 6 இஸ் ஈக்குவல் டு 18 நாம் பிரித்து கொள்ளலாம். 10 கூட்டல் 8 பெருக்கல் 6 என்று நாம் கூறலாம். இதன் மூலமாக கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு இந்த படத்தின் மூலமாக நம்ம தெளிவாக புரிந்திருக்கும். அப்போ கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கலானது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்கிறது. அடுத்த பண்பு பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்பு. 10 கூட்டல் 10 பெருக்கல் 5. அப்போ என்ன வகை இருக்கும் விடை? அடைப்புக்குறிகள் உள்ள எண்ணெய் எது? 10 பெருக்கல் 5. 10 5 பெருக்கினா எவ்வளோ கிடைக்கும்? 50. அப்போ 50 10 கூட்டினால் கிடைப்பது 60. மற்றும் 10 10 கூட்டினால் எவ்வளோ கிடைக்கும்? 20. அடுத்த அடைப்புக்குறிகள் உள்ள எண் எது? 10 கூட்டல் 5. 10 5 கூட்டினால் எவ்வளோ கிடைக்கும்? 15. அப்போ 15 20 பெருக்கினால் எவ்வளோ கிடைக்கின்றது நமக்கு? 300. அப்போ இரண்டு விடைகளும் சமமாக உள்ளதா? கிடையாது. இங்கு 60 வருகின்றது, அங்கு 300 வருகின்றது. அப்போ 10 கூட்டல் 10 பெருக்கல் 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 10 கூட்டல் 10 பெருக்கல் 10 கூட்டல் 5. அப்போது பெருக்கலின் மீதான கூட்டல் பங்கீட்டு பண்பை என்ன செய்யவில்லை? நிறைவு செய்யவில்லை. அடுத்த பண்புன்னு பார்த்தோம்னா, கூட்டல் மற்றும் பெருக்கல் சமணியம். எந்த ஒரு எண்ணுடனும் பூஜ்ஜியத்தை கூட்டும்போது நமக்கு அதே எண் தான் கிடைக்கும். ஆகவே பூஜ்ஜியம் என்பது கூட்டல் சமணி எண். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா, 9 என்ற எண்ணுடன் பூஜ்ஜியத்தை கூட்டினால் என்ன கிடைக்கின்றது நமக்கு? 9. அடுத்து 7 என்ற எண்ணுடன் பூஜ்ஜியத்தை கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 7. 0 17 கூட்டினால் என்ன கிடைக்கும்? 17 என்ற எண் கிடைக்கும். பூஜ்ஜியத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் 37 கிடைக்கும்? 37. ஒரு எண்ணுடன் பூஜ்ஜியத்தை கூட்டும் போது அதன் மதிப்பு மாற்றம் ஏற்படவில்லை. இதை நாம் கூட்டலில் சமணி உறுப்பு என்று கூறுகின்றோம். அடுத்து பெருக்கல் சமணி.
எந்த ஒரு எண்ணையும் ஒன்னால் பெருக்கும்போது நமக்கு அதே எண் கிடைக்கும். ஆகவே ஒன்று என்பது பெருக்கல் சமணி. அப்படித்தானே, எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் பெருக்குமோ அதே எண் தான் கிடைக்கும். அப்போ 11 பெருக்கல் 1 என்ன வரும் நமக்கு விடை? 11. 1 பெருக்கல் 55, 1 ஐ 55 உடன் பெருக்கினால் என்ன கிடைக்கும்? 55. 1 உடன் 12 ஐ பெருக்கினால் என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். 1 உடன் எதை பெருக்கினால் 100 கிடைக்கும்? 100. இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் பெருக்கும்போது நமக்கு அதே எண் கிடைக்கின்றது. அப்போ கூட்டலுக்கு சமணி உறுப்பு 0 என்றும் பெருக்கலுக்கு சமணி உறுப்பு 1 என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்களே, இவ்வளோ நேரம் நாம் முழு எண்கள்னால் என்ன, முழு எண்களின் பண்புகள் என்னங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ உங்களிடம் சில மதிப்பீடு வினாக்கள். கேள்வி 1, பயிற்சி 1.5. மிகச்சிறிய இயலெண்ணிற்கும் மிகச்சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் நான் முன்னேறே கூறிவிட்டோம். மிகச்சிறிய இயலெண் யார்? 1. மிகச்சிறிய முழு எண் யார்? 0. அப்போ 1லேருந்து 0 கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 1 என்ற எண்ணம் கிடைக்கும். அடுத்து 17 பெருக்கல் - 34 பெருக்கல் 17. அப்போ இந்த பக்கம் உள்ள 17 அந்த பக்கம் இருக்கின்றது. அது முதலாவது இடம் பெற்றிருக்க 17, அந்த பக்கம் இரண்டாவதாக இடம் பெற்றுள்ளது. அப்போது அந்த இடத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய எண் என்ன? 34. அப்போது இதோட விடை என்னன்னு சொல்லலாமா? 34. அடுத்த கேள்வி, ஓர் எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். எந்த எண்ணை கூட்டினால் மாறாமல் இருக்கும்? 0. டேஸால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. 0 வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. ஓர் எண்ணை டேஸால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். 1 என்ற எண். அடுத்து சரியா தவறு என பார்க்கலாம். முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். தவறு. அடுத்து முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்பு உடையவை. சரியா தவறா? சரி. முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை பரிமாற்று பண்பு உடையவை. சரி. அடுத்து முழு எண்களின் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பு உடையது. சரி. அடுத்து கீழ்காணும் வினாக்களில் பெறும் பண்பு யாது? 75 - 34 = 34 - 75. இங்கு பார்த்தோன்னே நீங்கள் குறிவிடலாம், இரண்டு பக்கம் ஒரே எண்கள் தான் இருக்கின்றது, ஆனால் வரிசை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. என்ன குறி இடம்பெற்றுள்ளது? கூட்டல் குறி. அப்போ கூட்டலின் பரிமாற்று பண்பு. இவ்வளவு நேரம் நாம் முழு எண்கள் என்றால் என்ன, அந்த முழு எண்களின் பண்புகள் யாவை என்பது பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இனி வரும் காலங்களில் கணிதம் இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே இயங்க முடியாது என்றுதான் கூற வேண்டும். இன்றைக்கு வருங்காலங்களில் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கணிதமின்றி எந்த போட்டித் தேர்விலும் நாம் எளிதில் வெற்றி அடைய முடியாது. ஆகவே இந்த எண்களை பற்றி தெளிவாக நாம் புரிந்து கொண்டால் வருங்காலத்தில் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நம் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம். நன்றி.